கட்டுமான துறையில் இன்டர்லாக் பிரிக்ஸ் அதை யூஸ் பண்ணி வீடு கட்டினா செலவை குறைக்கலாமா? இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு வேணுமா? ஸோ இன்டர்லாக்ஸ் பிரிக்கினுடைய சாதகங்கள் பாதகங்கள் ரெண்டத்தையும் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் ஜியா கிரியேஷன், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க மறக்காம அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸிமம் 90% ஆஃப் பீப்புள்ஸ் வீடு கட்டணும் அப்படின்னா இப்போ வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுற செங்கல் சாம்பர் பிரிக்ஸ் அந்த மாதிரி கலர் தான் யூஸ் பண்ணி வீடு கட்டுறாங்க. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஏஐசி பிளாக்ஸ், இன்டர்லாக் பிளாக் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வீடு கட்டுறாங்க. ஸோ அது என்ன, இன்டர்லாக் பிரிக்ஸில் நம்ம வீடு கட்டினா செலவு கம்மியாகும், ஸோ அதை பற்றி பார்ப்போம் இந்த வீடியோவில் தெளிவாக. ஸோ இன்டர்லாக் பிரிக் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன்டர்லாக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்லாக்கிங் என்ன சொல்கிறதுனா, இந்த இது ஒரு செங்கல்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி இது ஒரு செங்கல்னு வச்சுக்கோங்கன்னா, ஸோ இந்த செங்கலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சென்டரில் ஒரு கேப் இருக்கும். அதே மாதிரி இந்த செங்கலில் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரில் ஒரு மோல்டிங்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து இப்படி லாக் பண்ணுறதா இன்டர்லாக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நான் பிக்சரில் தெளிவாகவே காமிச்சிருக்கேன் அந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 இன்ச்சஸ் 6 இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்டர்லாக் பிரிக் வந்து தரமானதா இல்லை தரம் இல்லாததா அப்படின்னு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் வந்து தெளிவாக கவனிச்சுக்கணும். ஸோ எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே சரி, ஒரு எந்த ஒரு விஷயம் சர்வீஸாக இருந்தாலுமே சரி, தரம் தரம் இருக்கிறதா அப்படின்னு வந்து நம்ம எடுத்தோடனே வந்து தீர்மானம் பண்ண முடியாது. ஸோ அதை எப்படி நீங்கள் வந்து கெஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல் தரமானதா தரம் இல்லாதா கண்டிப்பாக கேட்டால் தரமானதுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே வந்து செங்கல் யூஸ் பண்ணி தான் வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ பல வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்டுகளுமே வந்து இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது. அந்த மாதிரி வந்து இன்டர்லாக்ஸ் பிரிக்கில் வீடு கட்டி ஒரு 2-3 வருஷம் ஆனப்பலாம் அதோட ஸ்ட்ரென்த்து அதோட குவாலிட்டி எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொன்னால் தான் நம்ம வந்து அது வந்து தரமான கல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து நிறைய பேர் வந்து மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் பண்ணி வீடு கட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க கண்டிப்பாக அவங்க வந்து தரமானது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ நானுமே இப்போவுமே ஓப்பனாக சொல்கிறேன், தரம்னு சொல்ல மாட்டேன், தரம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இது உங்களோட யூசேஜை பொறுத்து. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி அதை ஃபைனலாக வந்து உங்களோட குவாலிட்டி உங்களோட அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு வச்சு தான் நம்ம வந்து அதை வந்து தரமாக தரம் இல்லாததா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியும். ஸோ என்னோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இன்டர்லாக் பிரிக்ஸில் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா, ஸோ நிறையா வந்து ரிசர்ச் பண்ணுங்கள். ஆன்லைனில் வந்து நிறையா பேர் வந்து இன்டர்லாக் பிரிக்கில் இன்டர்லாக் பிரிக்கில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதோடைய ஃபீட்பேக்கை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக்ஸில் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்களுமே நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். ரிசர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இன்டர்லாக் பிரிக்ஸை உங்களோட கன்ஸ்ட்ரக்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ரொம்பவுமே சிறந்ததுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த இன்டர்லாக் பிரிக் கட்டினா, இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் வச்சு கட்டினா நம்மளுக்கு வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் செலவு வந்து கம்மியாகுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வால் கட்டுறீங்க, ஒரு 10 அடிக்கு ஒரு வால் கட்டுறீங்க. இது வந்து நம்ம நார்மலாக என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செங்கல் யூஸ் பண்ணுவோம், சாண்ட் யூஸ் பண்ணுவோம், எம் சாண்டு சாண்டில் எம் சாண்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம், அப்புறம் தண்ணி யூஸ் பண்ணுவோம். பட் இந்த மெட்டீரியல் எதுவுமே இல்லாமல் இன்டர்லாக் பிரிக்ஸ் மட்டும், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ இந்த பிரிக்கை மட்டுமே வச்சு இன்டர்லாக் பண்ணி பண்ணி அப்படியே கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ்க்கு வந்து சிமெண்ட் தேவையில்லை, மணல் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு கொஸ்டின் அரைஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்கில் ஆக்சுவலாக வந்து சிமெண்ட் போட்டு கட்டுற பிரிக் அதை சவரே வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறது இல்லை. ஸோ எந்த வித ஒரு பேஸ்ட்டும் எந்த வித ஒரு எப்படி சொல்கிறது ஒரு கலவையுமே கொடுக்காம சும்மா கல்லை வச்சு மேலே அடிக்கிட்டு போனால் எப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். கண்டிப்பாக இதுக்கு வந்து அந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் சார்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ 4 சைடுமே வந்து பீம் எழுப்பி, அதாவது காலம் எழுப்பி, அந்த சும்மா ஒரு செவர் மட்டும் தான் வந்து நம்ம இன்டர்லாக், அதாவது லோட் பேரிங் கிடையாது, சும்மா ஒரு தடுப்புக்கு மட்டும் தான் வந்து இன்டர்லாக் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்ஜெட்டில் வந்து இது வந்து சேஃப்டி தான் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்டர்லாக் பிரிக்ஸ் சார்பாக அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ 2 காலம் இருக்குது. ஸோ 2 காலமுக்கு நடுவில் நம்ம வந்து அந்த பிரிக்கை வந்து எழுப்புறோம், அதாவது அந்த செவரை வந்து எழுப்புறோம் அப்படிங்கிற போது அந்த காலம் சைடில் வந்து அவங்க வந்து பூசிடுவாங்களாம் 2 காலம் சைடும். பட் இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் ஒரு பிரிக்கை வந்து இன்டர்லாக் பண்ணி 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 மேலே போக போக அது விழுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து எந்த விதத்தில் நம்புறது அப்படின்னா, நீங்கள் ஒரு பக்கமான ஒரு இன்ஜினியர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணினீங்கன்னா உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு அவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஒரு பேசிக்கான இன்டர்லாக் பிரிக்ஸுக்கான ஒரு டெஃபினேஷன். ஸோ இந்த இன்டர்லாக் பிரிக் வந்து நம்ம ஊரில் கட்டலாமா, ஸோ நம்ம கொத்தனாரை வச்சு கட்டலாமா, நம்மளுக்கு தெரிஞ்ச கொத்தனார் செல்வம்னு ஒருத்தர் இருக்கார் அவர் விட்டு கட்டலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ இந்த இன்டர்லாக் பிரிக்கை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு, ஸோ அவங்க சார்பாக வந்து
இதுல வந்து அதிகமா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க அவங்க வச்சிருக்காங்க. சோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு செங்கல் எல்லாம் வாங்குனீங்க அப்படின்னா, சோ இந்த கொத்தனார எந்த மேஸ்திரி வச்சு வேணாலும் நம்ம வந்து கட்டிடலாம். பட் இந்த இன்டர்லாக் பிரிக் அப்படி கிடையாது. சோ அதுல வந்து நல்ல அனுபவம் வாய்ந்த ஆட்களை வச்சுதான் கட்ட முடியும். சோ இன்டர்லாக் பிரிக்ஸ் நீங்க எங்க எடுக்கிறீங்களோ சோ அவங்களே வந்து ஆட்கள் அனுப்புறாங்க. சோ அவங்களே வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இன்னொரு விஷயம் இன்டர்லாக்ல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, அந்த கியூரிங் பண்றதுன்னு சொல்லுவாங்களா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு செங்கல்ல நீங்க வீடு கட்டுறீங்க, கான்கிரீட் போடுறீங்க. ஸோ இதுக்கு அப்பெல்லாம் வந்து நம்ம வந்து அந்த கான்கிரீட்லலாம் வந்து தண்ணி பார்த்து கட்டி வந்து கியூரிங் பண்ணுவோம். அதே மாதிரி சவத்துக்கெல்லாம் வந்து ஈவினிங் அந்த தண்ணி கொடுத்து கியூரிங் பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் வந்து அதிகமாக தேவையில்லை அப்படிங்கிற மாதிரியும் இவங்க சொல்றாங்க, இன்டர்லாக் பிரிக்ஸ் மேனுஃபேக்சர் பண்றவங்க. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களே வந்து சர்டன் டேஸ் வந்து அந்த பிரிக்கை வந்து கியூரிங் பண்ணி நிறைய ப்ராசஸை தாண்டி தான் அவங்க வந்து மார்க்கெட்டுக்கே கொண்டுட்டு வராங்க. அப்படிங்கிற போது கியூரிங் அவசியம் இல்லை, இட் இஸ் நாட் அ மேண்டட்டரி ஒன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ இது நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதை யூஸ் பண்ணி நீங்க கட்டினீங்க அப்படின்னா செலவு கம்மியாகுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக கம்மியாகும். பட் ஆனால் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு 30% 40% அந்த மாதிரிலாம் கம்மியாகும்னா கண்டிப்பாக அது சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இன்டர்லாக் பிரிக்கு சைஸுக்கு தகுந்தாப்பில், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாம்பர் பிரிக் ஒரு செங்கல் இந்த மாதிரி நம்ம வாங்கணும் அப்படின்னா ஒரு 5 ரூபா 50 காசுலேருந்து ஒரு 8 ரூபா வரையும் ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த இன்டர்லாக் பிரிக்கோட ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 36 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வரையும் அவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த ஏரியா, ஒரு ஒரு ஏரியாவை பொறுத்து வந்து இந்த இன்டர்லாக் பிரிக்கோட ரேட் வந்து மாறுபடுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கல்லோட இப்போ நான் 6 இன்ச் ஒரு கல் வந்து ஒரு 36 ருபீஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரோட காஸ்ட், ஸோ அவங்க வந்து உங்கள் வீட்டு அதாவது உங்கள் வீட்டுக்கு வந்து அந்த இன்டர்லாக் பிரிக் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்குறதுக்கு அவங்க லேபருக்கும் சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ லேபருக்கு ப்ளஸ் அந்த லேபரோட டிரான்ஸ்போர்ட் ப்ளஸ் கல்லோட டிரான்ஸ்போர்ட் எல்லாமே சேர்ந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 36 ருபீஸ்லேருந்து ஒரு 50 ருபீஸ் வரை ஒரு கல் வரையும் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மேனுஃபேக்சரும் தகுந்தாப்பில் ரேட் வந்து மாறுது. ஸோ இது வந்து நான் பேசிக்காக அனலைஸ் பண்ணி பார்த்ததோட என்னோட ரேட் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ரேட் வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வந்து மாறலாம். ஸோ இந்த பிரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்களே ஜஸ்ட் கால்குலேட் பண்ணி பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10க்கு 10 ஒரு வால் கட்டணும் அப்படின்னா, ஸோ அதுக்கு எத்தனை செங்கல் தேவைப்படணும் ஒரு நோட் பண்ணிங்க. ஸோ அதே மாதிரி இந்த 10க்கு 10 வால் கட்டுறதுக்கு அதே மாதிரி இந்த இன்டர்லாக் பிரிக்ஸ் எத்தனை கல் வருது அதையும் நோட் பண்ணிக்கங்க. ப்ளஸ் சிமெண்ட் மணல் இது எல்லாமே ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்து, ஸோ இந்த இன்டர்லாக்கு வரக்கூடிய செலவும் ஸோ இந்த நார்மல் பிரிக்ல பண்ணக்கூடிய செலவும் வந்து ஈக்குவல் வருதா, எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிற மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இன்டர்லாக் பிரிக்கை ப்ரிஃபர் பண்ணுறது ரொம்பவுமே நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த இன்டர்லாக் பிரிக் யூஸ் பண்ணி நம்ம வீடு கட்டினா கண்டிப்பாக அதை காஸ்ட் வைஸ் நம்ம கம்மி பண்ணலாம். பட் நம்ம எதிர்பார்த்த லெவலாக பாதிக்கு பாதி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கம்மி பண்ண முடியாது. ஸோ என்னோட பெஸ்ட் சஜஷன்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன தான் அட்வான்டேஜஸ் என்ன தான் நியூவாக லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் நிறையா வந்திருந்தாலுமே நம்ம பரம்பரை பரம்பரையாக என்ன யூஸ் பண்ணி கட்டணுமோ அதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் அதுக்காக நீங்கள் வந்து செங்கல் தான் வச்சு கட்டணும், நீங்கள் இன்டர்லாக் பிரிக்ஸ் தான் வச்சு கட்டணும் அப்படிங்கிறது வந்து உங்களை நான் கம்பல் பண்ணல. ஸோ என்னோட பெஸ்ட் சஜஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கல் வந்து ரொம்பவுமே ப்ரிஃபரபிள். ஸோ நீங்கள் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் வச்சு கட்டுறீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் டேரக்ட்லி கோ ஃபார் த இன்டர்லாக் பிரிக்ஸ். அந்த மாதிரி வந்து நான் மேலே வந்து நான் ஃபியூச்சரில் நான் கட்ட மாட்டேன், எனக்கு வந்து ஒரு ஃப்ளோர் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து டெஃபினட்டாக வந்து நீங்கள் இன்டர்லாக் பிரிக் யூஸ் பண்ணி கட்டலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டர்லாக் பிரிக் வந்து அதாவது ஒரு ஸ்டோரி வரையும் தான் அவங்க கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் 2-story 3-story பில்டிங் அப்படின்னு போகும்போது உங்களுக்கு வந்து அவங்க டைரக்டாகவே ப்ரிஃபர் பண்ணலை. ஸோ இன்டர்லாக் பிரிக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி வீடு கட்டலாம். பட் அது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரே ஒரு ஃப்ளோருக்கு அதாவது ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே ப்ரிஃபரபிள். ஸோ அதே மாதிரி இன்னொரு அட்வான்டேஜஸ் இன்டர்லாக் பிரிக்கில் அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்லைக் சொன்னால் நீங்கள் பிரிக் யூஸ் பண்ணி கட்டினா அந்த சிமெண்ட் மண் அந்த லேபர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகும். பட் இன்டர்லாக் பிரிக்கில் இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். பட் இன்டர்லாக் பிரிக் நீங்கள் யூஸ் பண்ணி கட்டும் போது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 சைடும் சவர் எழுப்பு 10க்கு 10 ரூமில் ஒரு 4 சைடும் சவர் எழுப்புறதுக்கு ஒரு 4 நாள் ஆகுது அப்படின்னா, இவங்க வந்து ஒரு 1/2 டேல இல்லை ஒரு 1 டேல வந்து இவங்க வந்து இன்டர்லாக் பிரிக் யூஸ் பண்ணி ஆக்சுவலாக 4 சைடுமே வந்து சவர் எழுப்பிட்டு அவங்க மட்டும் போயிட்டே இருப்பாங்க. பட் இதில் இன்னொரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து நம்ம டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா இன்டர்லாக் பிரிக்ஸ் வந்து எல்லா இடத்துக்குமே யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து கிடையாது. இப்போ நம்ம இன்டர்லாக் பிரிக் யூஸ் பண்ணுற இடத்துக்கு தான் யூஸ் பண்ணுவோம். அது இல்லாமல் வந்து மற்ற இடத்துக்கெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சீலிங் அந்த கான்கிரீட்டு அந்த பிசிசி பிளைன் சிமெண்ட் கான்கிரீட்டு அடுத்து அந்த பிளிந்த் பீம் இந்த சைட்லாம் வந்து நம்ம கொத்தனார் வச்சு தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். ஸோ இந்த லேபர்ஸு ஸோ அவங்கள கூப்பிட்டு செலவு பண்ணுற அந்த காஸ்ட் வைஸ் எல்லாமே வந்து ஈக்குவலாக வருதா அப்படிங்கிறதே வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம செங்கல் யூஸ் பண்ணி நம்ம இது கட்டுறோம் அப்படின்னா வீடு கட்டுறோம்னா, ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் அந்த பிளம்பிங் ஒர்க்குக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உளி வச்சு ஈஸியாக வந்து உடச்சிட்டு அவங்க வேலையை ஈஸியாக முடிச்சுட்டு போயிடுவாங்க. பட் இன்டர்லாக் பிரிக் வென் கம்பேர்ட் டு
வென் கம்பேர்ட் டு சாம்பர் பிரேக்ஸ் இதோட கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹார்டா இருக்கும். சோ நான் மேனுவலா வந்து இவங்க உளியெல்லாம் வச்சு அந்த பிளம்பிங் எலக்ட்ரிக்கலுக்குலாம் இவங்க வந்து உடைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதுக்குன்னு தனியா மிஷின் வச்சு அவங்க வந்து அந்த பம்பிங் அதாவது பிளம்பிங் பைப் போறதுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் போறதுக்குலாம் அவங்க உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நீங்க வந்து இன்டர்லாக் பிரேக் யூஸ் பண்ணி வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களால எல்லாமே பாத்துக்க முடியும் அப்படின்னா டெஃபினட்டா நீங்க வந்து இன்டர்லாக் பிரேக் யூஸ் பண்ணி வீடு கட்டலாம். சோ இப்ப நீங்க நார்மல் செங்கல் யூஸ் பண்ணி கட்டினாலும் நீங்க பக்கத்துல இருக்க ஒரு இன்ஜினியரை கூப்பிட்டு டைரக்டா வந்து இது எப்படி வீடு கரெக்டாக ஸ்ட்ரக்சரில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவங்க ஆலோசனை கேட்டுக்கலாம். பட் இன்டர்லாக்ஸ் பிரேக்கை பொறுத்த வரையுமே வந்து நம்ம லோக்கலில் வந்து யாருமே அந்தளவுக்கு ட்ரைன் பர்சன்ஸ் கிடையாது. ஸோ இன்டர்லாக் பிரேக்கை எப்படி கட்டுறது அப்படிங்கிறனே தெரியல. பட் வந்து இன்டர்லாக் பிரேக்ஸ் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ வருஷம் ஒரு அஞ்சு பிரேக்கை வச்சுட்டு ஸோ மேலே கோத்து கோத்து ஈவன் நீங்களே வந்து கட்டிட்டு போயிடலாம். பட் அது பெரிய மேட்டர் கிடையாது. பட் அந்த இன்டர்லாக் பிரேக்கை நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அது வந்து கரெக்டான லெவலில் ஸோ கரெக்டாக அந்த ஸ்ட்ரக்சர் எழும்பிட்டு வருதா அப்படிங்கிறத வந்து நோட் பண்ண வேண்டியது ரொம்பவுமே முக்கியமான விஷயம். ஸோ இந்த இது வந்து அந்த ட்ரைன்டு லேபரால் மட்டும்தான் முடியும். ஸோ இது வந்து உங்க ஊர்ல அவங்க அவைலபிள் இருந்தாங்க அப்படின்னா நீங்க கிரவுண்ட் ஃபோர் மட்டும் தான் கட்ட போறீங்க அப்படின்னா இன்டர்லாக் பிரேக் ப்ரிஃபர் பண்ணி போறது ரொம்பவுமே சிறந்தது நான் சொல்லுவேன். ஸோ அந்த பேஸ்மெண்ட் லெவல்ல வந்து நம்ம இன்டர்லாக் பிரேக் யூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா அந்த பிளிந்த் பீம் அதுல இருந்து அந்த டை பீம் வரையும் நம்ம ஃபுல்லா வந்து அந்த பிரேக் யூஸ் பண்ணி உள்ள வந்து சாயில் வந்து ஃபில் அப் பண்ணுவாங்க. ஸோ கன்சாலிடேட் பண்ணி அதுக்கு மேல பிசிசி போட்டு அதுக்கு மேல பில்டிங் எழுப்புவாங்க. பட் நம்ம அந்த சரௌண்டிங்ஸ் வால் வந்து இன்டர்லாக் பிரேக்ல கட்டலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. ஸோ அது வந்து டெஃபினட்டா இன்டர்லாக் பிரேக் யூஸ் பண்ணலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இன்டர்லாக் பிரேக் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா நீங்க பிளாஸ்டரிங் பண்றது ரொம்பவுமே மேண்டட்ரி அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா ஸோ அடியில் வந்து அந்த பெஸ்டிசைட்ஸ் இன்செக்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வால் நம்ம பில்டிங் அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. பட் நீங்க பேஸ்மெண்ட்ல வந்து இன்டர்லாக் பிரேக் யூஸ் பண்ணி கட்டினீங்கன்னா நீங்க அவுட் சைட் இன்னர் சைட் ரெண்டு சைடுமே வந்து பிளாஸ்டரிங் பண்றது ரொம்பவுமே ஒரு மேண்டட்ரியான ஒன். ஸோ அந்த பிளாஸ்டரிங் வந்து ரொம்பவுமே மேண்டட்ரி. ஸோ ஈவன் ஹவுஸ்க்குமே வந்து நீங்க உள்ள பிளாஸ்டரிங் பண்ணாலும் வெளியில வந்து ரொம்பவுமே பிளாஸ்டரிங் பண்றது ரொம்பவுமே மேண்டட்ரியான ஒன். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸோ வெயில் மழை ஸோ கிளைமேட் சேஞ்ச் எல்லாத்துக்குமே வந்து அதுதான் ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கிற போது நீங்க வெளியில பிளாஸ்டரிங் பண்ணல அப்படின்னா ஸோ உங்களுடைய பில்டிங் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. ஸோ அந்த பிளாஸ்டரிங் நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா ஸோ மழையிலையும் சரி வெயிலையுமே சரி அது வந்து அஃபெக்ட் ஆகும்போது அது வந்து எஃபெக்ட் வந்து உங்களுக்கு உள்ளதான் கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள வந்து நீங்க அந்த கசீரது ஸோ அந்த கிராக் உள்ளது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே டாபிக் மாறி போயிட்டோம் நம்ம இன்டர்லாக் இருக்கு. ஸோ அந்த பிளாஸ்டரிங் வந்து ரொம்பவுமே ஒரு மேண்டட்ரி. ஸோ பேஸ்மெண்ட்ல நீங்க அந்த வால் பிரேக் பண்ணும்போது அந்த இன்டர்லாக் பிரேக் யூஸ் பண்ணி பிரேக் பண்ண அப்புறம் பிளாஸ்டிக் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்டர்லாக் பிரிக்ஸை பற்றி ஒரு தெளிவான ஒரு விரிவாக்கம் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் தட் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சிவில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மற்றும் ஜென்ரல் நியூஸ் ஸோ இந்த மாதிரி பொது தரப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ஸோ என்னோட சேனல் உங்களோட சேனல் ஜியா கிரியேஷன் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டர் தன்ஸ் பை ஃப்ரம் ஜியா. சாச்சா பாய் பாய்.